மத்திய அரசோட நேஷனல் கேரியர் சர்வீஸ் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் பத்தின நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த பிரைவேட் ஜாஃபர் பத்தின நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் இந்த பிரைவேட் ஜாஃபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 25, 2020 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இந்த பிரைவேட் ஜாஃபர் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாஃபர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாஃபர் வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ மூலியமாகவும் அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாஃபருக்கு வந்து 18 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். கடைசி டேட்டு 25 ஏப்ரல் காலை 8 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 25 ஏப்ரல் காலை 10 மணிலேருந்து இந்த ஜாஃபர் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் அப் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜாப் சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாஃபருக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த இதோடைய லிங்க் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தந்துடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ கொஞ்சம் ட்ராப் பண்ணி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டேட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சர்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாஃபர்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ஜாஃபர் எல்லாமே இங்கே வந்து காட்டும். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த சேலம் மாவட்டத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் போய்ட்டு இங்கே வந்து கிளிக் ஹியர் ஃபார் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஜாஃபருக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஜாஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஜாஃபருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இந்த சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜாப் சீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு சைன் அப் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நியூ யூசர் சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ப்ரஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.